ஐபிசி உள்ளிட்ட மூன்று சட்டங்களின் மீது 15 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நெருக்கடி. அவசரகதியில் மசோதாக்களை நிறைவேற்ற ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களின் வளர்ச்சி என்பது வேளாண்மையை மட்டும் சார்ந்தது இல்லாமல் தொழில் சார்ந்தும் இருக்க வேண்டும். கள ஆய்வு கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் MKStalin அறிவுறுத்தல். மதுரையில் ரயில் பெட்டி தீப்பிடித்து 9 பேர் உயிரிழந்த விவகாரம். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் மீது வழக்கு பதிவு. சுற்றுலா நிறுவன உரிமையாளரை கைது செய்ய லக்னோ போலீசாருக்கு தெற்கு ரயில்வே உத்தரவு. கார்ப்பரேட் கூட்டாளிகளின் நலனுக்காகவே ஒன்றிய பாஜக அரசு செயல்படுகிறது. காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. மோடி அரசு மாபெரும் ஊழல்கள் புரிந்துள்ளதாகவும் விமர்சனம். சூரியன் தொடர்பான ஆராய்ச்சிக்காக இந்தியா வடிவமைத்துள்ள ஆதித்யா விண்கலம் செப்டம்பர் 2 தேதி விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. இருசக்கர வாகனத்தில் செல்லும் காவல்துறையினரும் ஹெல்மெட் அணிய வேண்டும். சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் அறிவுறுத்தல். பெரம்பலூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கேரள பாரம்பரிய உடையணிந்து அத்தப்பு கோலமிட்டு மாணவிகள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தின் மாயார் சாலையில் உலா வந்த காட்டியானை கூட்டம் வாகனங்களை திடீரென மறித்து நின்றதால் பரபரப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் வானிலை ஆய்வு மையம் தகவல். 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நான்கு விண்வெளி வீரர்களுடன் விண்ணில் பாய்ந்தது ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் அடுத்த 6 மாதங்கள் தங்கி பணிகளை மேற்கொள்வார்கள் என அறிவிப்பு.